வணக்கங்க. எல்லாருக்கும் தெரியும் விலைவாசி ஏறிட்டே இருக்குதுன்னு. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மோசமான செய்தி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நம்ம பெட்ரோல் டீசல் விலையை தான் பார்த்துட்ருந்தோம். உங்கள் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசியோ இல்லை உங்கள் அம்மாவோ யார் உங்கள் ஹவுஸ் ஹோல்ட் பட்ஜெட் போடுறாங்களோ அவங்க தான் இந்த சமைக்கிற எண்ணெயோட விலையை பார்த்துட்ருப்பாங்க. அது இப்போ ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு இப்போ தான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இன்னும் ஒரு திடுக்கிடும் செய்தி. மெயினாக நம்ம ஊரில் ரெண்டு ஆயில் தான் இம்போர்ட் ஆகுது. ஒன்று சன்ஃப்ளவர் ஆயில், இன்னொன்று வந்து பாம் ஆயில். பாம் ஆயில் இந்தோனேஷியா மலேசியாவிலேருந்து வரும். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யுக்ரைனும் ரஷ்யாவிலேருந்தும் வரும். 76% சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பிளாக்ஸி போர்ட் வழியாக தான் வரும். அதை நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த போர்னால். அதனால் பாம் ஆயில் விலை ஒரேடியாக ஏறிடுச்சு. உலகத்திலே நம்பர் ஒன் சப்ளை பண்ணுற பாம் ஆயில் கண்ட்ரி இந்தோனேஷியா. அங்கேயே பயங்கரமாக விலை ஏறியதுனால சர்க்கார் என்னென்னா, அந்த ஊர் சர்க்கார் என்னெல்லாமோ வித்தை ட்ரை பண்ணாங்க. அந்த வித்தையெல்லாம் மீறி பாம் ஆயில் விற்க மாட்டேங்குது, விலை குறையலை. அதனால் இப்போ இன்றைக்கி அரசாங்கம் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இந்தோனேஷியாவில் 28ஆம் தேதி ஏப்ரலோட பாம் ஆயில் இந்தோனேஷியா விட்டு ஒரு சொட்டு கூட வெளில வராது. 28ஆம் தேதிக்குள்ளே என்ன அனுப்ப முடியுமோ வெளியில் அமுச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா டேக்ஸை போட்டுன்னு. இந்த நியூஸு தெரிஞ்ச உடனே பாம் ஆயில் விலை பயங்கரமாக ஏறும். ஏன்னா பாம் ஆயில் மெயினாக மலேசியாவும் இந்தோனேஷியாவிலேருந்து தான் வருது. இப்போ ஆல்ரெடி சன்ஃப்ளவர் ஆயிலே இல்லை, அது நியர்லி நம்ம ஒரு 10,000 டன்னுங்கிறாங்க. பட் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைங்கும்போது பாம் ஆயில் விலை ஏறிச்சு. அதனால்தான் இந்தோனேஷியாலேயும் பாம் ஆயில் விலை ஏறினதுனால எங்களுக்கு தேவை, அதனால் எக்ஸ்போர்ட் பேன் அப்படின்ட்டாங்க. இதனால் பாம் ஆயில் ஃப்யூச்சர்ஸ் ஏறி இருக்கும் இன்றைக்கி மலேசியாவில். நாளைக்கு நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் தெரியும். இதனால் இந்தியாலேயும் எண்ணெய் விலை பயங்கரமாக ஏறப்போகுது. அது வந்து கேட்டபோது இந்த ஒன்றிய அரசில் இருக்கிற ஒருத்தர் என்ன சொன்னார்னா, அதனால் என்ன இங்கே கிரவுண்ட் நட் ஆயில் வாங்கிங்க, கடலை எண்ணெய் ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த விலையும் ஏறுங்க. ஏன்னா 3 ஆல்டர்னேட் இருக்குது, அதில் 2 தடை இருக்குன்னா 3வது எண்ணெயும் விலை ஏறும். இதனால் எல்லா இடத்துலையும் விலைவாசி ஏறப்போகுது. ஹோட்டலில் விலைவாசி ஏறும், எல்லாத்துலேயும் விலைவாசி ஏறும். அதனால் இன்ஃப்ளேஷன் இப்போதைக்கு கண்ட்ரோலில் வராது. அது என்ன போன போகிறாங்க அரசாங்கம்னு பார்க்குறோம். பாம் ஆயில் ரேஷன் கார்டுலேயும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதனால் சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாம் ஆயில் வாங்கிறதுனால ஹெவி லாஸ் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக விலை ஏற்றம், இன்ஃப்ளேஷனுங்கிற பணவீக்கம்ங்கிறது வரப்போகிற 6-7 மாதத்துக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட வருமானம் ஏறலை, ஆனால் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க ஒன்றிய அரசுன்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.